guys, welcome back guys. Nanda Slumber Queen. In the video la namma ena paaka poromna upcoming or fist and glue wall skin da guys paaka porom. So adu vandu pathina akka ku send panniranga. So indha vaati vandu garina la irundhala unexpected ah booyah app la irundhu send panniranga. Enakku romba peruvaya irukku guys adha nenachale. So pathina glue wall skin and fist skin, so adu vandu paaka eppadi irukku endha event la varum abingiradha ellame pathina na ungalku indha video la solra vaanga adu worth ah illa nu solli neenga ippave paathu decide pannikalam. So video ku போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ரோ ப்ராங்க் வீடியோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க. பிவிஎஸ் ப்ரோவை ப்ராங்க் பண்ணால் மாசாக கெத்தாக ஒரு ஐடியா போட்டு வச்சுக்கிறேன், சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஐடியாவை சொன்னால் நீங்கள் போய் போட்டு கொடுத்துருவீங்க, அதனால் வந்துட்டு நான் அப்புறமே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், டாப் அப் ரிவார்டில் வந்திருக்க பேக் ஸ்கின். ஸோ நம்ம ஆல்ரெடி அது கிவ் அவேவும் பண்ணிட்டோம் நம்ம சென்னை குட்டீஸ்க்கு. டெய்லியும் பூயா ஆப்பில் இப்போலாம் டெய்லி 500 டைமண்ட் கிவ் அவே தான் கைஸ் போயிட்டுருக்கு. வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இது வந்து ஏதோ மண்டை கொடுத்துருக்காங்க, மண்டை கசாயம் மண்டை கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து பராங் ஸ்கின். ஸோ இது வந்து ஈவெண்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ ஏதோ மிஷன் கம்ப்ளீட் பண்ணால் இந்த பராங் ஸ்கின் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பேட் ஸ்கின் இது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல இந்த ஈவெண்ட். அந்த பேட் ஸ்கின் அப்புறம் வந்து மான்ஸ்டர் ட்ரக் அப்புறம் ஜீப் ஸ்கின்லாம் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் வரும், அது வந்து ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துடும். ஸோ இது கிடையாது, இன்னொரு ஈவெண்ட் ஏதோ இருந்தது, அது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மறந்து போச்சு. ஸோ ரேம்பேஜ் தான் அதுவும். ஸோ அது வந்து எதுக்குள்ளேனா எனக்கு தெரிஞ்சு ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்குள்ளே போனால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, எஸ் ரோட் டு நியூ டான் இந்த ஈவெண்ட்டில் தான் கைஸ் மான்ஸ்டர் ட்ரக்கு ஜீப்பு அந்த பேட்டோட ஸ்கின் தராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம் நம்ம போயிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப்பு ஸ்கின். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இதெல்லாம் கிளைம் பண்ணியாச்சு நம்ம. அப்புறம் இந்த பண்டில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, எஃப்எஃப் டோக்கன் தான் எப்படியும் வரப்போகுது, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த பண்டில் என்கிட்ட இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதுதான் கைஸ் ஃபிஸ்ட்டு ஸ்கின். ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் கலர் எனக்கு அந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் அது இந்த மாதிரி க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அந்த எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபீமேல் பண்டிலும் ஆல்ரெடி அக்காட் இருக்குது, எஃப்எஃப் டோக்கன் தான் தரப்போகிறாங்க. எப்படியும் எங்கடா அந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னை காணும். ஓகே, இங்கே இருக்குது ஃபிஸ்ட்டு ஸ்கின். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கட்டானா இதெல்லாமே வந்து கிளைம் பண்ணிடலாம். ஸோ அதே M60 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஸ்ட்டு ஸ்கின் இதுதான் கைஸ், பார்க்க சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிஸ்ட்டு ஸ்கின். ஸோ இந்த ஃபிஸ்ட்டு எல்லா ஃபிஸ்ட்டு இது வரைக்கும் வந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னை விட இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. கேர்ளிஷ் திங்ஸ் வாட் டு டு கைஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து கலர் இப்படி தான் பிடிக்கும், என்ன பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கு, நம்ம இதை எக்யூப் பண்ணிப்போம். ஸோ இது வந்து எந்த ஈவெண்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ண கைஸ் எந்த ஈவெண்ட்டில் வரும்னு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அப்கமிங் க்ளூவால் ஸ்கின், க்ளூவாலுக்கு பல்லெல்லாம் முளைச்சிருக்கு கைஸ். ஸோ இந்த க்ளூவால் ஸ்கின் எனக்கு தெரிஞ்சு டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டாப் அப் ஈவெண்ட்டில் வந்ததுன்னா அக்கா கண்டிப்பாக நம்ம செலக்குட்டீஸ்க்கு வந்து புயா ஆப்பில் கிவ் அவே பண்ணுவேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெய்லியுமே புயா ஆப்பில் 500 டைமண்ட் கிவ் அவே போயிட்டுருக்கு கைஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ், நான் ஜாலியாக கிவ் அவே பண்ணிருக்கேன், நீங்களும் ஜாலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம் க்ளூவால் ஸ்கின். நெக்ஸ்ட் வந்து அதே M60 தான் கொடுத்துருக்கிறார்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு தெரிஞ்சு ரேம்பேஜ் பாஸோட ஈவெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஒன் டேக்கு வந்து க்ளூவால் இது எம்ஓட்டு M60 ஸ்கின்லாம் கொடுத்தாங்க அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னு தெரில, கிரைனேட்டாக டெட் பாக்ஸானு தெரியல, எனக்கு தெரிஞ்சு டெட் பாக்ஸாக தான் இருக்கும், கிரைனேட் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ இது அந்த பெட் ஸ்கின், அது வந்து அந்த ரேம்பேஜ் அந்த ஈவெண்ட்டில் கிடைக்கும். ஸோ ரேம்பேஜோட தேர்ட் ரூட்டாக இல்லை செகண்ட் ரூட் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஸோ மறக்காமல் போய்ட்டு மிஷன்ஸ் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரூட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எர்த் ஷேக்கர் பண்டில் வந்துட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மிஷினை வந்துட்டு மறக்காமல் முடிச்சுருங்க. ஸோ இங்கடாது ஸோ டெய்லி மிஷன் டோக்கன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணானே இன்னும் கலெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் 3 ரூட் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இன்னும் 1 ரூட் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. ஸோ ரூட் ஓப்பனிங்ஸ்ன்னு ஸோ நான் இதை 3 ரூட் முடிச்சிட்டேன், இன்னும் இந்த ஒன்று பொண்ணோட ரூட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிக்காமே வச்சுருக்கேன். ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அப்புறம் இன்னும் 2 டேஸ் கழித்து ஸோ அடுத்த ரூட் ஓப்பன் ஆகும், நம்ம வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்புறம் அந்த மெயில் பண்டில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமைண்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிற பண்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பண்டில் வந்து சூப்பராக இருக்குது, ஃப்ரீயாக கொடுத்தாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பண்டில் வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது ஒரு மெயில் பண்டில்.
ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். மறக்காமல் வந்துட்டு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் அக்காவை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ டாடா பை பை, சி யூ, டேக் கேர் கைஸ். கூடிய சீக்கிரம் பிவிஎஸ் ப்ரோ ப்ராங்க் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறேன் கைஸ். ஸோ பை பை, டேக் கேர், சில குட்டீஸ். நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா.